ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் இங்கிலீஷ் யூனிட் டெஸ்ட் டூக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் சென்னை டிஸ்ட்ரிக்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிட் த்ரீ தான் போர்ஷன் சொல்லியிருந்தீங்க ஆனால் மற்ற டிஸ்ட்ரிக்டில் யூனிட் டெஸ்ட் டூ வந்து உங்களுக்கு தேர்ட் யூனிட் அண்ட் ஃபோர்த் யூனிட் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ யூனிட் டெஸ்ட் டூக்கு நான் வந்து உங்களுக்கு தேர்ட் யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் ஃபோர்த் யூனிட்டோட இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றது எதுவுமே புரியாது விஎல் கிளாஸஸ் சேனல் சம் காபிரைட்ஸ் ப்ராப்ளம்னால பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ கல்வி விஜய் சேனலை தொடர்ச்சியா பாருங்க விஎல் கிளாஸஸ் சேனல போட்ட வீடியோஸை விட வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே தொடர்ச்சியாக வந்து கல்வி விஜய் சேனல்லையும் அதை விட பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க நம்புகிறேன் ஸோ லைக் பண்ணுவீங்க நம்பலாம் அப்படின்னா இப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டிவ் தான் தொடர்ச்சியாக நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க லெவன்த்துக்கு தான் நீங்கள் நிறைய வீடியோ போடுறீங்க டென்த்துக்கு வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்குமே நான் தொடர்ச்சியாக வீடியோ அப்லோட் இருக்கிறேன் ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு யூனிட் த்ரீயில் இருக்க ப்ரோஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிடுறேன் ப்ரோஸில் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இன்சைடில் அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த கொஷின்ஸாக இருக்கட்டும் புக் பேக்கில் டெக்ஸ்ட் புக்கோட புக் பேக்கில் இருக்க கொஸ்டினன்ஸ் இருக்கட்டும் இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் இருக்குன்னால் டுவெண்ட்டி ஒன் கொஷ்டின்ஸ் இருக்கு ஸோ அந்த டுவெண்ட்டி ஒன்ல நான் தேர்ட்டின் கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் இந்த இம்பார்ட்டன்ட் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் நடந்த குவார்டலி எக்ஸாம் யூனிட் டெஸ்ட் டூ யூனிட் டெஸ்ட் டூ எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க சென்னையில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க யூனிட் டெஸ்ட் டூ கொஷின் பேப்பர் ப்ளஸ் பப்ளிக் ஆஃபலி இதெல்லாம் வந்து யூனிட் த்ரீல என்னென்ன கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தோ அதோட கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து யூனிட் த்ரீலேருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருஷம் என்னென்ன கொஷின்ஸ்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கும் அது எல்லாமே இம்பார்ட்டன்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த டுவெண்ட்டி ஒன்ல என்னென்ன தேர்ட்டின் கொஸ்டின் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் த டேர்ம் சக்கம் நேவிகேஷன் மீன் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் த்ரீ ஸ்டார் கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சரோடு கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க ஹூ மென்டர்ட் த க்ரியூ இந்த ப்ரோஸ் அண்ட் போயம் இதை வந்து நீங்கள் பார்த்து நோட்லெல்லாம் எழுத வேண்டாம் நான் இதோட ஃபோட்டோ காப்பி அதாவது இமேஜஸாக உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணுறேன் ஸோ இம்மிடியட்டாக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த கொஷின்ஸும் வந்துடும் இதை மட்டும் அனுப்பிச்சிடுவேன் உடனே வாட்ஸ்அப் சேனலில் போய் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு நான் வந்து ப்ரீவியஸ் இயரில் யூனிட் டெஸ்ட் டூ நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் உங்களுக்கு இங்கிலீஷ் பிடிஎஃப்ல நான் ஷேர் பண்ண போறேன் சரிங்களா கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணாதான காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் வருது ஸோ பிடிஎஃப்ல நான் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்றேன் ஸோ அதை புக் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போட்டோ காப்பியா அனுப்புறேன் இது எப்படி இதை கொடுத்துருக்கேன்றதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சோ நோட்ல எழுத வேண்டாம் நான் போட்டோவா அனுப்புறேன் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பாருங்க ப்ரோஸ்ல டுவெண்ட்டி ஒன்ல தேர்ட்டின் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் எங்கெங்க நான் த்ரீ ஸ்டார் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆனா அதை மட்டும் படிக்கணுமா இந்த தேர்ட்டீன் கொஸ்டின் கண்டிப்பா படிக்கணும் தயவு செஞ்சு ப்ளீஸ் எல்லாமே படிக்க பாருங்க டுவெண்ட்டி ஒன்ல இருக்கிறதுக்கு நீங்க தேர்ட்டின் படிக்கிறது பெட்டர் இல்லையா ஸோ ஏனோ தானோன்ட்டு நான் உங்களுக்கு கொஷின் கொடுத்து அதான் நீங்க படிச்சு மார்க் எடுக்காம போகிறதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் எந்த சொல்றேன்னா அது எல்லாமே நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி யூனிட் த்ரீல போ எம் த்ரீயோட புக் பேக் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு எல்லாமே ஒன்லைன் ஆன்சர் தான் ஈஸியா இருக்கு இது என்னடா எல்லாமே கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைச்சு நீங்க

ஷீ சேஸ் ஸ்ப்ரிங் வில் கம் அகெய்ன் மை டியர் இந்த கொஸ்டினுமே உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு போயிட்ரிக் லைன்ஸ் கொடுத்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு மொத்தத்துக்குமான ஆன்சர் கொடுத்துருக்கேன் ஒன் மார்க்ஸ் தான் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு குவார்டர்லிக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ப்ரோஸ் ஃபோரில் பார்த்துருவோம் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ் சொல்கிறேன் ப்ரோஸ் ஃபோரில் வந்து உங்களுக்கு டூ மார்க் கொஷின் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கு இல்லையா புக் இன்சைட் புக் பேக் இது எல்லாத்தையும் டோட்டலாக டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸில் டென் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் இருக்குது இதில் ஸ்டார் கொடுத்துருக்குறதெல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு மற்றது அப்புறம் படிங்க அதே மாதிரி போயம்மில் டோட்டலாக வந்து உங்களுக்கு ஃபோர்டீன் கொஷின்ஸ் இருக்குது இதையுமே நல்லா படிச்சுக்கோங்க இதில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் நோட் பண்ணிக்கோங்க எ சில்லி யங் கிரிக்கெட் அக்கம் அக்கஸ்டம்டு சிங் த்ரூ த பாம் சனி மந்த்ஸ் ஆஃப் கே சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங்கு ஓகே லாஸ்ட் வேர்டு வந்து சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங்னு வரும் அந்த மாதிரி க்ளூ வச்சு செக் பண்ணுங்க அந்த கொஷின்ஸ் லாஸ்ட் இயர் கேட்டுருந்தாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு சொல்லியிருந்தேன் இல்லையா யூனிட் த்ரீல போயம்ல அதுவுமே வந்து லாஸ்ட் இயர் யூனிட் டெஸ்ட் டூல சென்னை டிஸ்ட்ரிக்டில் கேட்ட கொஷின்ஸ் ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்ஸ் என்னன்னு பார்த்துருவோம் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீல ப்ரோஸில் ஹைலைட் த ஃபேக்டர் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆல் உமன் இந்தியன் நேவி க்ரூ டு கேரி அவுட் தர் எக்ஸ்பரேஷன் இது வந்து உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ் கொடுக்குறாங்க பேராகிராஃப் எப்பவுமே வந்து யூனிட் த்ரீ அண்ட் யூனிட் ஃபோர் ரெண்டு யூனிட்ல இருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க இப்போ உங்களுக்கு யூனிட் த்ரீ மட்டும் சொல்லியிருக்கேங்க ஸோ கண்டிப்பாக இந்த பேராக் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது போயமில் பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீல ஹவ் ஆர் டுடேஸ் உமன் போர்ட்ரேட் பை த போயட் யூனிட் த்ரீல போயம் கொஷின்ஸ் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதே மாதிரி யூனிட் ஃபோர் வரவங்களுக்கு அதாவது என் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல தான் மற்ற டிஸ்ட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க யூனிட் ஃபோரில் ப்ரோஸில் மேன் டஸ் சேஞ்ச் வித் டைம் வாட் வேர் த வேரியஸ் சேஞ்சஸ் தட் கேம் அபவுட் இன் ஆதித்யா இது வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் என்ன டவுட் படுறீங்கன்றது எனக்கு புரியுது இந்த கொஷின்ஸ்லாம் வந்து யூனிட் டெஸ்ட் டூக்கு மட்டும் தான் வருமா இல்லை குவார்டர்லி ஆஃப் லிக்லாம் வருமா அப்படின்னு கொஸ்டின் கேட்பீங்க கண்டிப்பாக இது குவார்டர்லி ஆஃப்லி பப்ளிக் வரையுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் ப்ரீவியஸ் இயரில் லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் பப்ளிக்லேயே இந்த கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க பாருங்க அடுத்து ஃபோர்த் சம் சம் ஃபோர் அண்ட் டு டூட் த திஸ் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த தோய்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இது யூனிட் ஃபோரில் போயம்ல இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ இந்த ஃபோர் கொஷின்ஸுமே நல்லா பார்த்துக்கோங்க யூனிட் த்ரீ மட்டும் இருக்குன்றவங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பேராகிராஃப் பார்த்துக்கோங்க அடுத்தது குவார்டர்லி எக்ஸாமுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக எதுவுமே மிஸ் பண்ண படிங்க எல்லாமே வெரி வெரி யூஸ்ஃபுல் ஸோ நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் யூனிட் த்ரீல உங்களுக்கு புக்ஸின் சைட்ல இந்த ப்ரௌன் பே பாக்ஸ் போட்டிருக்கு இல்லையா இந்த பாக்ஸில் இருக்க கொஷின்ஸும் அடுத்தது புக் பேக்கில் கொடுத்துருக்க அந்த கொஷின்ஸ் அதாவது இங்கே பாருங்க பிள்ள ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா இதில் இருக்க கொஷின்ஸில் இம்பார்ட்டன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ தைரியமாக படிச்சுக்கலாம் அதே மாதிரி பேஜ் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ்ல சீல பாருங்க பேராகிராஃப் கொஷின் ஃபர்ஸ்ட் கொஷின் ஹைலைட் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆல் உமன் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இதுதான் உங்களுக்கு நான் பிடிஎஃப்லையும் சொல்லியிருந்தேன் ஸோ கண்டிப்பாக அதை நல்லா படிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ஒகேபுலரி ஃபுல்லாகவே பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து டூ மார்க்ஸில் கேட்குறாங்க என்னென்ன கேட்பாங்கன்னா ரீ அரேஞ்ச் த வேர்ட்ஸ் கேட்பாங்க அதுக்கடுத்து சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் டு அதர் வாய்ஸ் கேட்பாங்க அடுத்து பங்கச்சுவேட் கேட்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ரோட் மேப் கேட்பாங்க ஸோ இது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு லெட்டர் ரைட்டிங் கூட கேட்பாங்க ஃபைவ் மார்க்ஸில் சரிங்களா உங்களுக்கு சப்ளிமெண்டரி ரீடர்லேருந்து லெவ டெவலப் த ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதை பேராகிராஃபை எழுத சொல்லுவாங்க மாதிரி லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க லெட்டர் ரைட்டிங் என்ன போ லாஸ்ட் இயர் என்ன கேட்டுருந்தாங்க யூ ஆர் நிக்கில் நிகிதா ஹெட் பாய் ஹெட் கேர்ள்

தேர்டு பேரால லாஸ்ட் லைன் பாருங்க ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபேத் ஃபோம் இன் ஹர் பிலீஃப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் பேரால ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது லாஸ்ட் டூ லைன் இருக்குல்ல அது ஃபர்ஸ்ட் லைன் ஷீ இஸ் டுடே உமேன் டூ டேஸ் உமன் டியர் இது வரையும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் யூனிட் டெஸ்ட் டூவில் சென்னை டிஸ்ட்ரிக்டில் கேட்டாங்க படிச்சுக்கோங்க எப்போயுமே வந்து போயம்லாம் எழுதினீங்கன்னா அதோட ஆத்தர் நேம் கண்டிப்பாக எழுதணும் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஒன் கொஸ்டின் நம்பர் டூ இதுதான் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க போய்டிக் லைன் அதாவது ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸில் ஓகே அதுதான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி ரீடரில் நீங்கள் ஸ்டோரி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க யூனிட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் உங்களுக்கு புக் இன்சைடில் இந்த பாக்ஸில் இருக்க கொஷின்ஸ் அண்ட் புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ் அதில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருந்தேன் சினானிம்ஸ் அண்டைஸெலாம் இந்த க்ராசரி படிச்சிங்கன்னாவே அட்டன் பண்ணிடலாம் யூனிட் த்ரீக்கும் சரி யூனிட் ஃபோருக்கும் சரி எப்படி அது ஒன் மார்க்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க்ஸ் எக்ஸாம்க்கு வரும் நைன் ஒன் மார்க்ஸு த்ரீ வந்து உங்களுக்கு சினாமஸ் வரும் அதில் த்ரீ வந்து ஆன்டனியம்ஸ் வரும் நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ளூரல் ஃபார்ம் கேட்பாங்க அதுக்கடுத்தது பிரேசல் வேர்பு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அப்ரோ அப்ரேட் டென்ஸ் டென்ஸ் கேட்பாங்க ஓகே அதுக்கடுத்தது டூ மார்க் கொஷின்ஸ் வந்து த்ரீ கொடுப்பாங்க த்ரீ கேட்பாங்க அதுக்கடுத்தது போயிட் லைன் கொடுத்தது டூ கொஷின்ஸ் கேட்பாங்க அது ஃபோர் மார்க்ஸ்க்கு வருது நெக்ஸ்ட் வந்து டூ கொஷின் அட்டன் பண்ணணும் இந்த புக் பேக்கில் இருக்க இருந்து உங்களுக்கு அதாவது மீனிங்ஃபுல் ரீ த கரெக்ட் ஆர்டர் அதுக்கடுத்து அதர் வாய்ஸ் பங்கச்சுவேட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டூ மார்க்ஸ் கேட்குறாங்க அடுத்து ரோட் மேப் ஒரு டூ மார்க்ஸ் கேட்குறாங்க பேராக்ராஃப் ஒரு ஃபைவ் மார்க்ஸ் ப்ரோஸோட பேராகிராஃப் ஒரு ஃபைவ் மார்க்ஸு போயமோட பேராகிராஃப் ஒரு ஃபைவ் மார்க்ஸ் ஓகே ப்ளூ பிரிண்ட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புரியாது பேராகிராஃபும் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்லிவிட்டு பேராகிராஃபை பொறுத்தவரை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஹைலைட் சொன்னேன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க இதில் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் நான் உங்களுக்கு சம் கிரிக்கெட்ஸ் ஹவ்னு நான் பிடிஎஃப்பில் சொல்ல டெக்ஸ்ட் புக்கில் சொல்லியிருக்கேன் இது ப்ரோஸ் இல்லையா ப்ரோஸில் இம்பார்ட்டன் பார்த்தோன்னா டீட்டெயில் இங்கே இருக்க பாருங்கள் செகண்ட் ஒன் மேன் டஸ் சேஞ்சஸ் வித் டைம் வாட் பேர் இந்த கொஷின்ஸ் இதில் இம்பார்ட்டன்ட் நான் சாரி நான் வந்து சொன்னது வந்து யூனிட் ஃபோரோடது சொல்லியிருந்தேன் போஎம் ஓடது சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் போஎம் வந்து யூனிட் ஃபோரில் போயமில் பேராகிராஃப் கேட்டாங்கன்னா இந்த பேராகிராஃப் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது என்ன கொஷின்னு பார்த்தீங்கன்னா சம் கிரிக்கெட்ஸ் ஹாவ் ஃபோர் லேக்ஸ் இது வரும் சப்போஸ் உங்களுக்கு யூனிட் ஃபோர் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது இமீடியட்டாக படிங்க குவார்ட்டலிக்கு கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா ஸோ மெமரியில் இருந்து அதுக்கப்புறம் பிக்சர் கம்போசிஷன் கேட்பாங்க ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துட்டு லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் ஹீட் இன் ஃபைவ் சென்டென்ஸ்னு கொஷின்ஸ் கொடுப்பாங்க இதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு லெட்டர் மிஸ்டர் ஸ்ரீநாத் லாஸ்ட் இஸ் பேகு இன் அண்ட் ஓவர் க்ரௌடட் ட்ரெயின் ட்ரெயினில் அவரோட பேக் வந்து மிஸ் பண்ணிடுறாரு ரைட் இ லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் டு த ரயில்வே ஸ்டே போலீஸ் ஸ்டேஷன் சாரி ரயில்வே போலீஸ் ஆன் ஹிஸ் பிஹாஃப் அங்கே நியர்பையில் இருக்க போலீஸ்கிட்ட போயிட்டு அவங்க எப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ரயில்வே போலீஸ்கிட்ட கிட்ட இதுதான் லெட்டர் ரைட்டிங் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டென்த்துக்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் வர பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கொஷின் ஆன்சர்ஸோட இமேஜஸ் ஃபோட்டோ இமேஜஸ் வேணுன்றவங்க இமீடியட்டாக வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஃபோட்டோ காப்பி சென்ட் பண்ணிடுவேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துருப்பாருங்க தேங்க் யூ